வணக்கம். சொல் ஆராய்ச்சியில் இன்றைக்கி பார்க்க போகிற ஆங்கில சொல் வந்து லங்கூர். தமிழில் அதுக்கு பேர் வந்து நீலவால் குரங்கு. இப்போ இந்த லங்கூர்ன்ற சொல் எப்படி உருவாக்கியிருக்க முடியும், யார் எங்கேருந்து உருவாக்கியிருக்க முடியும்? இப்போ நீலவால் குரங்குன்னா நமக்கு முதல்ல குரங்கு தெரியும். முதல்ல குரங்குன்னு ஏன் பேர் வந்தது அது தெரியணும். அது எத்தனை பேருக்கு தெரியுதோ தெரியாதோ நான் விளக்கி சொல்கிறேன். குரங்குன்ற பெயர் சொல்லி எப்படி வந்ததுன்னு நான் விளக்கி சொல்கிறேன். லங்கூர் நீல குரங்கு, அதுக்கப்புறமா மனிதனை போல் இருந்தால் மனித குரங்கு, வால் இல்லாமல் இருந்தால் வால் இல்லா குரங்கு, வால் நீட்டமாக இருந்தால் நீலவால் குரங்கு, இப்படியெல்லாம் நம்ம பேர் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க? கொரில்லா, ஒராங்குட்டான், லங்கூர், இப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. எப்படி இந்த லங்கூர்ன்ற பேர் எப்படி வைக்க முடியும்? இப்போது நீங்கள் ஆங்கிலத்தில் பேர் வைக்கணும்னா நீலவால் குரங்கு அப்படின்னா நீலத்துக்கு என்ன சொல்லணும்? லாங்கு, லாங் டெய்ல்டு மங்கி அப்படின்னு தானே பேர் வச்சுருக்கணும். ஆனால் லங்கூர்னு வச்சுருக்காங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உலகத்தில் எந்த மொழியிலையாவது இந்த பேர் வைக்க முடியுமா? அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையாக. நீலத்துக்கு என்ன, வாலுக்கு என்ன, குரங்குக்கு என்ன, இதை மூணையும் கூட்டினீங்கன்னா அந்த விலங்குக்கு பேர் வச்சிட முடியும். இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த லங்கூர்ன்ற சொல் வந்து தமிழ்லேருந்து எப்படி ஆங்கிலமாக மாறி உலகத்தில் எல்லா, இப்போ லங்கூர்னால் எல்லா மொழிகளும், ஏறத்தில் பெரும்பான்மையான மொழிகளில் லங்கூர்னு இருக்கும். இப்போ நான் விளக்கிறேன் பாருங்கள். முதல்ல தமிழில் குரங்குன்ற பேர் எப்படி வந்தது? அதாவது இப்போ பூனை, நாய் பார்த்தா நாக்கை தொங்க போடணும் இருக்கும், அதனால் அதுக்கு நாயின் பேர். பூனையை பார்த்தீங்கன்னா பூ, அதாவது பூசிங்க, அது உடம்பெல்லாம் பூசிக்கின்னு இருக்கும், அதனால் அந்த மூக்குக்கிட்ட இப்படி இப்படியெல்லாம் பண்ணின்னே இருக்கும் அதை அடிக்கடி, அதனால் அது பூசிக்கிறதுனால பூசை, பூஞ்சை, பூனை அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அதே போல் இந்த குரங்கு என்ன செய்யும்? குரங்கு சேட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த குரங்கு என்ன பண்ணிக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், அது சொரிஞ்சிக்கும். இப்போ பாருங்கள், சொரிஞ்சிக்கும், சொரிஞ்சு, சோ, இதை ககரமாகவும் படிக்கலாம் சகரமாகவும் படிக்கலாம், சோ ரி இஞ்சு, சொரிஞ்சு. சொரிஞ்சுன்றது என்ன? அது ஒரு வினை இல்லையா, சொரிஞ்சிக்கிறது, அதனால் அதை மாற்றணும். அப்போ இந்த சகரத்தை வந்து ககரமாக மாற்றிட்டு இப்போ பாருங்கள், கூரா இங்கு. இந்த குரங்குக்கு ஏன் பேர் வந்தது? இந்த குரங்குன்னு அது சொரிஞ்சிக்கிறதுனால அதுக்கு குரங்குன்னு பேர். குரங்குக்கு இன்னொரு பேர் வந்து மந்தி. இந்த மந்தின்ற சொல்லல தான் இந்த மங்கின்னு வந்திருக்கும். இப்போ மண்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுபோல் மண், மந்தி, இந்த கீ, இதெல்லாம் நிறைய உதாரணங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன். அந்த மாதிரி மந்தி, இதில் டகர சகர திருவின் அடிப்படையில் டீயை வந்து சியாக மாற்றிருக்கோங்க. இதை சகரமாகவும் படிக்கலாம் ககரமாகவும் படிக்கலாம். இப்போது இந்த மந்தின்ற சொல்லிலிருந்து மங்கி அப்படின்ற சொல் உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஆங்கிலத்தில் பேர் வைக்கணும்னா லாங் டெய்ல்டு மங்கின்னு வைக்கணும். இங்கே லங்கூர்ன்ற சொல் எப்படி வந்திருக்குன்னா நீல வால் குரங்கு, நீல வால் குரங்கு, குரங்கு சியு போட்டு எழுதலாம், கேயு போட்டு எழுதலாம், ஜியு போட்டு எழுதலாம். குரங்கு குரங்குன்னெல்லாம் நம்ம பேசிக்குவோம் பேச்சு வழக்கில். இப்போ நீலவால் குரங்கில் இதில் இங்கேருந்து எடுத்துக்கணும் LANGUR. இந்த எண்களின் வரிசைப்படி இந்த எழுத்துக்களை கூட்டி எழுதணும்னா லங்கூர் என்ற ஆங்கில சொல் வந்துடும். இதுதான் உலகத்தில் பெரும்பான்மையான மொழிகளில் போயிருக்கு. உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். நன்றி.